உடல் சோகையை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எந்த காரியம் செய்ய முடியாது, ஓடி அப்படியே உட்காந்துருப்பான், சோகன்னு சொல்லுவான். சோகனா ரொம்ப சோம்பலாகவே இருப்பான், நல்லா தூங்கவும் முடியாது, சாப்பிட்டா ஜீர்ணமாகாது, எந்த அப்படியே உருப்படியே செய்ய மாட்டான், சாகவும் மாட்டான், அப்படியே ஒரு நோய் இருக்கும். சோகை இருமல் சோகையும் ஈலையும் வெப்புனார் திருமலர். திருமலர் வைத்தியர், சிறந்த வைத்தியர். அவிடம் வந்து கேட்டாங்க, சில பேர் இருக்கு, அப்போ ஏன்னா எனக்கு வந்து இப்படி இருக்குது உடம்பு இருக்குன்னாங்க, தர்மம் செய்தால் இப்படி இருக்காதுன்னு சொல்லுவார். அப்போ அதுக்கு விளக்கம் சொல்கிறார். இந்த பாடல் வந்து திருமந்திரம், அறம் செய்யான் திறம், தர்மமே செய்யாத ஒரு வீர உணர்ச்சி ஒரு கிண்டல் இது. அறம் செய்யான் திறம், அறம் செய்வான் திறம்னு ஒரு தலைப்பு, அறம் செய்யான் திறன் மிகப்பெரிய கருமி. அவன் எச்சிகளை விட காக்க ஓட்ட மாட்டான், அவ்வளோ பெரிய கருமிக்கு தான் அவ்வளோ ஒரு கிண்டல் கிண்டலான வார்த்தை அறம் செய்யான் திறன். அவர் சொல்லுவார், ஒரு மனிதனுக்கு புண்ணியம் செய்யவிட்டால் ஈலையும் இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும்னார். இருமல் நோய் இருக்கும், சரியாக தூங்க முடியாது, சோகை இரத்த குறைவு காரணமாக அவன் திருமணம் செய்தாலும் அந்த பொண்ணு வாழ முடியாது, அந்த பொண்ணுக்கு அந்த அவனோட வாழ முடியாது, அந்த அளவுக்கு நோயாகப்பட்டிருப்பான், ஜீர்ணமாகாது, அப்படியே கிடப்பான், செத்துன்னு சாகாது, நடமாடும் பிணம் போட்டுருப்பான். சோகை உள்ள இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும், ஈலை என்பது கோலை கட்டிக்கிட்டு இருக்கும், இப்போ பார்த்தா இன்னஞ்சில் செளி கோதுகிட்டே இருக்கும். ஈலையும் வெப்பும், வெப்புனா ஜுரம், இதெல்லாம் யாருக்கு சொந்தம்னு கேட்டார். தர்மம் செய்யாதவர் தம்பளதாகினார். இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பளதாக, அவனுக்கே மூலதனம். தர்மம் செய்யாத மக்களுக்கு இந்த நான்கு இருக்குனார். இப்போ தர்மம் செய்த மக்களுக்கு இந்த நோய் வராது, இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. புண்ணியம் பெருக பெருக என்னாகும், நல்ல சிந்தனை வரும், பூஜை செய்தால் சிறந்த அறிவு வரும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், செல்வம் பெருக்கும். புண்ணியம் செய்தால் உடல் ஆரோக்கியமும் குடும்பம் நல்லபடி இருக்கும், செழிப்பமாக இருக்கும். பூஜை செய்தால் சிறந்த அறிவு இருக்கும், எதையும் ஆந்து சிந்திக்கூட சிறப்பறிவு தான். ஆந்து சிந்திக்கூடிய சிறப்பறிவு இருக்குன்னா புண்ணிய பூஜையாக தான். அறிவு கடலாக இருக்கக்கூடிய ஞானிகளே, சிறந்த அறிவாளிகள் ஞானிகள், யாரும் கைநாட்டு இருக்க முடியாது. சிறந்த புண்ணியவான்கள் சிறந்த அறிவாளிகள், அவன் அறிவுக்கு எல்லையே இல்லை, அப்படியேப்பட்ட அறிவாளிகள். பூஜை செய்தால் சிறந்த சிறப்பறிவு வரும், புண்ணியம் செய்தால் நல்லா இருக்கும், செல்வம் பெருகு இருக்கும், நல்ல வீடு வாசல் நல்லபடி ஒரு பங்களா வாசியாக இருப்பான், வாகனங்கள் இருக்கும், பசுமா பால் பாக்கியம் இருக்கும், எல்லாமே இருக்கும், அது புண்ணியத்தால் வருவது. பூஜை செய்தால் சிறப்பறிவு இல்லை என்றால் என்ன செய்வான், சிறந்த செல்வம் இருக்கும், பூஜை செய்யவிட்டால் லோபித்தனமாக இருப்பான். அப்போ என்ன சொல்கிறார், இதெல்லாம் புண்ணியம் செய்த மக்களுக்கு வராதுனார். இருமல் வராது, சோகை இருக்காது, வெப்பு நோய் ஜுரம் வராது. அப்போ இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பளதான் அவர்கள் தான் மூலதனம். இந்த நான்கும், இருமலும் சோகையும் கோலை, இருதயம் புறம் கொலை கட்டிக்கிட்டு மூச்சு விட முடியாது, கோலையும் வெப்பு ஜுரம், சளி பிடிச்சா இருமல் வரும், ஜுரமும் இருக்கும், இதெல்லாம் அவர்களுக்கு உள்ள மூலதனம், புண்ணியம் செய்த மக்களுக்கு உள்ள மூலதனம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.